கண்ணா கவனிடா கண்ணா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டான் தீட்டா இன்டு சைன் தீட்டா என்பதை நிரூபிக்கவும். நிரூபிக்கவும்னா என்னது? முன்னா எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர்ஹெச்எஸ் வர வைக்கலாம், இல்ல ஆர்ஹெச்எஸ்ல இருந்து எல்ஹெச்எஸ் வர வைக்கலாம். முதல்ல எல்ஹெச்எஸ்ல இருந்து பார்க்கலாம். சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டோம் ரைட்டா? ஒரு நிமிஷம், எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்ப இந்த சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஸ் வந்திருக்கா, அப்ப சி ஒன் பை காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? ஒன் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறோம். மறுபடியும் என்ன இருக்குது இங்க? மைனஸ் காஸ் தீட்டா இருக்கு. மறுபடியும் மீசிமா எடுக்கலாமா? அப்ப என்ன பண்ணணும்? காஸ் தீட்டாவால தொகுதியையும் பகுதியையும் பெருக்கிறோம் நம்ம. ஒன் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. இங்க புரியுதா? இங்க என்ன இருக்குது? ஒன்னு இருக்குது. கீழே என்ன இருக்குது? டிவைடட் பை ஒன்னு இருக்குது. என்ன இருக்குது? டிவைடட் பை ஒன்னு இருக்கு. அப்ப இத காஸ் தீட்டாவால பெருக்கணும், கீழே என்ன பண்ணும்? காஸ் தீட்டாவால பெருக்கணும். இப்ப பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப ஒத்த உறுப்புகளை கழிக்கலாமா? அப்ப என்ன எடுக்கணும் நம்ம? காஸ் தீட்டா பகுதியில, டினாமினேட்டர்ல. நியூமரேட்டர்ல என்ன எழுதுறோம்? தொகுதியில ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா. ரஃப் காலத்துல வேணா போட்டு பாத்துக்கோ, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். இப்ப நமக்கு என்ன வேணும்? ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வேணும். அதனால ஒன் இந்த பிளஸ் காஸ் ஸ்கொயர் இங்க கொண்டு போயிடும். அப்ப இங்க என்ன மிச்சம் இருக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதா? அதனால பிராக்கெட்ல வேணா எழுதிக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதெல்லாம் புரிதலுக்காக, ஆக்சுவலா தேவையில்லை. என்ன போட்டுக்கணும்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இங்க என்ன இருக்கு நமக்கு? டான் தீட்டா இன்டு சைன் தீட்டா. அப்ப நல்லா கவனி, இதை பிரிச்சு எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா, சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இந்த இடம் இருக்குதா இல்லையா? இதை நான் புரிதலுக்காக போடுறேன் கண்ணு. சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை என்னன்னு எழுதிக்கலாம்? டான் தீட்டான் எழுதிக்கலாம். இந்த சைன் தீட்டா மிச்சம் இருக்குதா? அப்படி எழுதிக்கலாமா? அப்ப என்னது? ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா? நிரூபிக்கப்பட்டது. சரி மிஸ், இப்படிதான் செய்யணுமா? நம்ம வேற மாதிரி செய்யக்கூடாதா? செய்யலாம். நான் சொல்றேன்ல, இப்ப இது எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தோமா, ஆர்ஹெச்எஸ்ல இருந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வரலாமா? ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? டான் தீட்டா இன்டு சைன் தீட்டா. அப்படியே ரிவர்ஸா போகுண்டி சொல்லலாம், ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? இப்ப பாரு, டான் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டு என்னது? சைன் தீட்டா. சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டாவை என்னன்னு எழுதலாம்? ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்ப இந்த காஸ் தீட்டான்றது இது ரெண்டுக்கும் பொதுவா வருது, இது மீசிமா. அதனால பிரிச்சு எழுதி பார்க்கலாமா? ஒன் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. கொஞ்சம் வேகமா போறேனோ? ஏன்னா ஏற்கனவே போட்டதுனால புரியுன்றதுனால வேகமா போறேன். புரியலன்னா கொஞ்சம் நிதானிச்சு பாத்துக்கோங்க. இப்ப இது என்னது? ஒன் பை காஸ் தீட்டான்றது. இங்க என்ன இருக்குது? ஒன் பை காஸ் தீட்டான்றது. இங்க என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்றது. இந்த ஒன் பை காஸ் தீட்டாவை நம்ம என்ன எழுதிக்கலாம்? சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது இல்ல, ஆக்சுவலா காஸ் ஸ்கொயர் தீட்டானா என்ன அர்த்தம்? காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அப்ப இந்த காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன மட்டும்தான் வருது? காஸ் தீட்டான்னு வருது. புரியுதா புரியலையா? அப்ப என்னது? சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது? எல்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. நிரூபிக்கப்பட்டது. புரியுதா அடிக்கண்ண? அதனால எல்ஹெச்எஸ்ல இருந்துதான் ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரணும்லாம் இல்ல, அவங்க வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இப்ப சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டான் தீட்டா சைன் தீட்டா என்பதை நிரூபிக்கவும். ஒருவேளை மிஸ் எல்ஹெச்எஸ்ல இருந்து நான் கொண்டு வரது கஷ்டமா இருக்குது மிஸ், அப்படின்னா தாராளமா இப்படி பண்ணலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் இல்ல. ரைட்டுங்களா? புரியுதா? கடைசியா வேணா கூட இல்லாட்டி எழுதிக்க மறுபடியும்.